ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788822500. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம், பொதுக்குழுவில் கலந்து கொண்டவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் கத்தியவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களே இல்லை என்றும், அவர்கள் பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்டவர்கள் என்றும் தெரிவித்தார். அதிமுக அவைத்தலைவராக தமிழ்மகன் உசேன் தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்றும், பொதுக்குழு தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் வைத்திலிங்கம் கூறினார். 23 தீர்மானங்கள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்றைய பொதுக்குழு செல்லாது என்றும், அடுத்த மாதம் 11 தேதி பொதுக்குழு நடப்பது சாத்தியமில்லை என்றும் தெரிவித்தார். கூட்டு தலைமைக்கு ஒப்புக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமி தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என வைத்திலிங்கம் கூறினார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், அவரது மகனும் எம்பியுமான ரவீந்திரநாத், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோர் டெல்லி செல்கின்றனர். நாளை டெல்லியில் நடைபெறும் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாலையே சென்னை திரும்புவார்கள் என செய்தி வெளியாகியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், கே சி கருப்பண்ணன், சின்னசாமி, சண்முகநாதன் உள்ளிட்டோர் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமியுடன் அவசர ஆலோசனை நடத்தினர். செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, பெரம்பலூர், நாமக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளும் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் எம் புதூர் பட்டாசு ஆலையில் நடந்த வெடி விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 2 பேர் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பான சிகிச்சையை வழங்க அறிவுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசினார். சுயமரியாதை, பெண் விடுதலை, சமூக நீதி, சமத்துவம், ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை என திராவிட மாடல் ஆட்சியை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பறைசாற்றி வருவதாக கூறினார். அதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சட்டமன்றத்தில் பாராட்டி வருகின்றனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை நிர்ணயிக்கப் போவது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசினார். திமுக எம்பி திருச்சி சிவாவின் மகனும் மாநில பாஜக ஓபிசி பிரிவின் பொதுச் செயலாளருமான சூர்யா கடந்த 11 தேதி விழுந்தூர்பேட்டை அருகே காரில் சென்று கொண்டிருந்த போது தனியார் பேருந்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் கார் சேதமானது குறித்து 12 தேதி திருநாவலூர் காவல் நிலையத்தில் சூர்யா புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய பேருந்தை எடுத்து சென்று சூர்யா பணம் கேட்டு மிரட்டி வருவதாக பேருந்தின் உரிமையாளர் கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சூர்யாவை கைது செய்து அழைத்துச் சென்றனர். தகவல் அறிந்து வந்த பாஜகவினர் கண்டோன்மெண்ட் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டக்காரர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்கள் கலைந்து போகாததால் 60 மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைதாவதற்கு சில மணி நேரம் முன்பு திருச்சி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் காவல்துறையினரை கையில் வைத்துக் கொண்டு பேருந்து உரிமையாளர் மூலம் தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். திமுக அரசில் யாரும் கட்டப்பஞ்சாயத்து செய்யக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தி வந்தாலும் திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து செய்து வருவதாக விமர்சித்தார். திமுக முக்கிய அமைச்சர்கள் குறித்த ரகசியங்களை வெளியிட்டால் அவர்கள் வெளியில் நடமாட முடியாது. ஒரு அளவுக்குத்தான் பொறுமையாக இருப்பேன். எல்லை மீறி போனால் அனைவருடைய ரகசியங்களையும் வெளியிடுவேன் என சூர்யாவின் கைதுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்குகளை தொடுப்பது திமுக அரசுக்கு புதிதல்ல. அதேபோல இந்த அரசின் பொய்யான வழக்குகளை வாங்குவது பாஜக தொண்டனுக்கு புதிதல்ல. பொய்யான வழக்கு தொடுப்பதில் யார் சிறந்தவர் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் கடுமையான போட்டி நிலவுவதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பார்த்து கொண்டிருக்கிறோம், பொறுத்து கொண்டு இருக்கிறோம், எங்கள் நேரம் வரும் வரை காத்து கொண்டிருக்கிறோம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சிக்கு வருவதை தடுக்கவே சிவசேனா கூட்டணியில் இருப்பதாக மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் நானா பட்டேல் தெரிவித்துள்ளார். சிவசேனா வேறு கட்சிகளுடன் கூட்டணி வைக்க விரும்பினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக உள்ளோம் என்றும் நானா பட்டேல் கூறியுள்ளார்.
ரயில்வே தண்டவாளத்தில் கிடந்த நபரை ரயில் வருவதற்கு சில நொடிகள் முன்பாக வெளியே தூக்கி வந்து காப்பாற்றிய ஊழியர் சதீஷ்குமாரை ரயில்வே அமைச்சகம் பாராட்டியுள்ளது. சரக்கு ரயில் செல்வதற்காக கொடிகாட்ட வந்த ரயில்வே ஊழியர் சதீஷ் தண்டவாளத்தில் ஒருவர் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். வேகமாக ஓடி கையில் இருந்த கொடிகளை தூக்கி எறிந்து தண்டவாளத்தில் குதித்து அங்கு விழுந்து கிடந்த நபரை வெளியே தூக்கி வந்து காப்பாற்றினார். ரயில் வந்து கொண்டிருப்பதை கூட பொருட்படுத்தாமல் சதீஷ்குமார் செய்த செயலால் விலை மதிப்பற்ற உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது என ரயில்வே அமைச்சகம் பாராட்டியுள்ளது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் 1000 தாண்டியது கொரோனா எண்ணிக்கை. தமிழகத்தில் இன்று மட்டும் 1063 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 567 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 5174 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று எந்தவொரு உயிரிழப்பும் இல்லை. தேசிய அளவில் இன்று மட்டும் 13313 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 83990 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 38 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 196,62,11,973 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14,91,941 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 11,26,238 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.